ஸ்ரீதரோட இயக்கத்தில் 1963 ரிலீஸ் ஆன படம் தான் நெஞ்சம் மறப்பதில்லை. கல்யாண்குமார், தேவிகா, நம்பியார், நாகேஷ், மனோரமா உட்பட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட உதவி இயக்குனர் ஸ்ரீதரோட தம்பி சி வி ராஜேந்திரன் தான். படத்தோட மையக்கருவே மறுபிறப்பு தான். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாங்க. பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டியெல்லாம் பட்டைய கலப்புச்சு. இப்போ கேட்டாலும் நெஞ்சில் நீங்காத ராகமாக ஒழிக்கும். 1963 இப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு வெளியான படம்னா அது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். கல்யாண்குமார் ஒரு ஊருக்கு போகிறாரு. இந்த ஊரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. ஒரு வீட்டில் குளிக்க போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணோட அலறல் சத்தமும் கேட்குது. இது பற்றி அவரோட நண்பர்கிட்ட கேட்குறாரு. இந்த பெண் ஒரு அரண்மனையை பார்த்ததுல இருந்து இப்படி மனநலம் சரியில்லாமல் ஆயிட்டா. அவ என்னோட தங்கச்சி தான்னு சொல்கிறாரு. தொடர்ந்து கல்யாண்குமார் நைட்டு தனியாக ஒரு பாலடைஞ்ச பங்களாவுக்கு போகிறாரு. நைட்டு அலறி பயமுறுத்தின அந்த பொண்ணு யார் அப்படின்ட்டு அறிஞ்சுக்கிற ஆவலில் அந்த பொண்ணை தேடி போகிறாரு. அங்கே தன்னோட ஃபோட்டோவையும் நம்பியாரோட ஃபோட்டோவையும் பார்க்குறாரு. அப்போ ஃப்ளாஷ்பேக் கொண்டு வராங்க. கல்யாண்குமார் தன்னை விட கீழ் ஜாதி பொண்ணை காதலிக்கிறாரு. இது நம்பியாருக்கு பிடிக்கலை. இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த பொண்ணை வேறொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நம்பியார் முயற்சி பண்ணுறாரு. இது கல்யாண்குமாருக்கு பிடிக்கலை. அவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஊரை விட்டு கிளம்புறாரு. உடனே நம்பியார் அந்த பொண்ணை சுட்டு கொள்கிறாரு. அடுத்த பிறவியிலையும் இந்த பழிவாங்கிற படலம் தொடருது. இந்த ஜென்மத்திலையும் கல்யாண்குமார் அதே பொண்ணை காதலிக்கிறாரு. அப்பவும் நம்பியார் வயதான தோற்றத்தில் மறுபிறவி எடுத்து அந்த காதலுக்கு இடையூறு பண்ணுறாரு. இப்போவாச்சும் இந்த காதல் வெற்றி பெற்றுச்சா? அதுதான் இந்த படத்தோட கதை. கலைப்படமாக இருந்தாலும் ரசிகர்களை இருக்கையில் கட்டி போட்டு கொஞ்சம் கூட ஆர்வமே குறையாமல் இருக்க வச்சுது இந்த படம். உண்மையிலேயே இந்த படம் பார்க்குற நெஞ்சங்கள் என்றென்றும் மறப்பதில்லை தான்.